இசை பயணத்தில் எத்தனை நாடுகள், எவ்வளவு மேலை நாடுகள் போயிருப்பீங்க? இந்தியாவிலேயே எத்தனை நகரங்கள் போயிருக்குங்க? அதாவது நான் வந்து 1981 டிஎம் நாகராத்துங்கிறவர்கிட்ட புல்லாங்குழல் வாசிக்கிறதுக்கு என்னை ஒருத்தர் மூலியமாக நான் கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் டிஎம் நாகநாத் வந்து அவர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்துஸ்தானி பஜன்ஸ் பாடக்கூடியவர், தேவாரம் பாடக்கூடியவர், திருப்புகழ் பாடக்கூடியவர், இந்த முருகன் மூவாயிரம்ங்கிற பாடலும் பாடக்கூடியவர். எல்லாத்துக்கும் புல்லாங்குழலில் வந்து அது தேவாரம், திருப்புகழ், முருகன் மூவாயிரம்லாம் வந்து கர்நாடிக் கர்நாடக சங்கீதம். அது வந்து இந்த பஜன்ஸ் எல்லாம் வந்து இந்துஸ்தானி ராகத்தில் அதை வந்து பழகி அதில் வந்து நிறைய ராகங்கள், ஒரு 60-70 இந்துஸ்தானி ராகங்கள். மோகனத்தில் இப்போ வந்து பூபாலின்னு சொல்லுவோம், இந்தோளத்தில் வந்து மால் கவுன்ஸ்னு சொல்லுவோம், அப்புறம் கதனம்னு ஒரு ராகம் இருக்குது, அதை வந்து சந்திர கவுன்ஸ்னு சொல்லுவோம், அப்புறம் கீரவாணின்னு இருக்கிறது இந்துஸ்தானியில் கீரவாணி தான், அம்சத்வனின்னு சொல்லக்கூடிய ராகம் அம்சத்வனியில் அம்சத்வனின்னு அதுவும் இந்துஸ்தானியில் சொல்லக்கூடியதான். அப்புறம் வந்து கர்நாடக சங்கீதத்தில் சங்கராபரணம்னு சொல்லக்கூடிய ராகம் வந்து பிபாபல் பிபாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகம் இந்துஸ்தானியில். கர்நாடக சங்கீதத்தில் ஹரிகாம்பூதின்னு சொல்லக்கூடிய ராகம் இந்துஸ்தானியில் கமாஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ராகங்கள் நான் வந்து அலிட்டாலியா நாகநாதனுக்காக நான் இந்துஸ்தானி 3-4 ஸ்ரீ கிருஷ்ணானந்தன்கிறவர்கிட்ட நான் இசை கற்றுண்டேன். அவர் அநேக பஜன்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதே எனக்கு லெட்டர் போட்டு இத்தனாந்தேதி இங்கெங்கே கிளாஸ் நடக்கிறது அந்த இடத்துக்கு வா சுப்பா ராவ்னு சொல்லிட்டு பாரத வித்யா பவனில் வாத்தியாராக இருந்தார். அவர்கிட்ட வந்து பஜன்ஸ் எல்லாம் என்னென்ன ராகத்தில் இருக்கு, எப்படியெல்லாம் பாடுவாங்கன்னு உடனே அவர் பஜன்ஸ் பாடி காமிச்சு, ஹார்மோனியத்தில் வாச்சி காமிச்சு, இப்படி தான் வாசிக்கணும், இப்படி தான் பாடணும்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதை நான் என்னுடைய மனசில் ஏற்றுண்டு நான் டிஎம் நாகநாதன் வந்து நான் இந்துஸ்தானி பஜன்ஸ் வாசிக்க ஆரம்பித்தேன். என்னை வந்து இங்கே சென்னையில் உள்ள சில ஓட்டல்களுக்கு இந்த பார்க் ஷெல்டன் இந்த மாதிரி பெரிய பெரிய முக்கியமான ஓட்டல்களுக்கெல்லாம் அவர் வந்து பஜன்ஸ் பாடுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது அவரை விட போய் நான் கூட பஜன்ஸ் வாசிக்கிறதுக்கு நான் கலந்துட்டுருந்தேன். அவர் ட்ரூப்பில் என்னை வந்து புல்லாங்குழல் இசை புல்லாங்குழல் ஆர்டிஸ்டாக ஒரு புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவராக என்னை வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் விஜயவாடா போயிருக்கேன், கனகதுர்கா கோவிலில் அவருடைய பாடல் கச்சேரி நடந்தது விஜயவாடாவில் அங்கே வாசிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பகோரோ ஸ்டீல் அப்படின்னு ஸ்டீல் சிட்டி பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க பீகாரில், அது ரொம்ப பெரிய யூனிட்டு. அதில் தமிழிசை சங்கத்தில் அவர் இந்துஸ்தானி பஜன்ஸும் பாடினார், தமிழிசை பாடலும் பாடினார், இந்த முருகன் 3000, திருப்புகழ், தேவாரம் எல்லாம் பாடினார். எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து என்னும் அவருடைய ட்ரூப்பில் வந்து பிரபல சுப்பாராவுங்கிறவர் வந்து இந்துஸ்தானி பஜன்ஸ் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணி வாசிப்பார். அவர்கிட்ட நான் நொட்டேஷன் அதாவது சுரங்கள்லாம் கேட்டு எப்படி எப்படி வாசிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வீட்டில் சாதகம் பண்ணி அவர்கிட்ட நான் வாசி காமிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் மூலியமாக இந்துஸ்தானி பஜன்ஸுக்கெல்லாம் நான் நிறைய வாசித்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு வேலுசாமின்னு சொல்லி ஒரு ஹார்மோனியஸ்ட்டு, அவர் வந்து தமிழ் பாடலுக்கு 2 ஹார்மோனியம் வாசிப்பாங்க அவருடைய கச்சேரியில். கர்நாடக இந்த பஜன்ஸுக்கு பிரபல சுப்பாராவும் இந்த தேவாரம் திருப்புகழ் முருகன் 3000 பாடலுக்கு வந்து வேலுசாமி வாசிப்பாங்க. அவர்கிட்ட என்ன ராகங்கள்லாம் கேட்டு அவருடைய இதில் வந்து எல்லா சுரங்கள்லாம் வாச்சு அந்த மாதிரி கற்றுண்டு அவரோட பல வெளிநாடுகள் நான் வந்து போயிருக்கேன். ஆஸ்திரேலியாவில் சிட்னி, மெல்போர்ன், அப்புறம் வந்து இங்கே ஜெர்மனில் வந்து அவர் வந்து அலிட்டாலியாவில் ரொம்ப பெரிய வேலை அவருக்கு. அதனால் எல்லா வெளிநாடுகளுக்கும் அவருக்கு ரொம்ப ஈஸியாக பழக்கம் உண்டு. அதனால் ஈஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன் அங்கெல்லாம் போய் அவர் கூட்டின்னு போய் வாசிக்க வச்சுருக்கார். அதை தவிர சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அங்கே அந்த டைம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து யாரும் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்தியாவிலேருந்து எந்த ஒரு பாடல் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, இசையை வாசிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அங்கே சான்ஸ் கிடையாது, பர்மிஷன் கொடுக்கறது இல்லை அப்படின்னு தடை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்திரா காந்திகிட்டேயே போய் நேரடியாக
பர்மிஷன் வாங்கிட்டு எங்களை வந்து நாங்கள் வந்து மொத்தம் நாலு பேர் தான், அதாவது நகனாம் சார், புல்லாங்குழல், ஹார்மோனியம், தபிலா, இவ்வளோ தான், நாலு பேர் தான். எந்த வருடம் நடந்தது? இது வந்து 84வது வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நான் வந்து ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து 3 தடவை போயிருக்கேன். எல்லாம் என்னுடைய புல்லாங்குழல் கற்றுக்கொண்ட மாணவர்கள் மூலியமாக அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய மியூசிக் சபா, அது வந்து டல்லஸில் இருக்குது, இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ்னு, அங்கே கச்சேரி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து வேறு இன்னும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் சாண்டியாகோன்னு இருக்குது, அங்கே வந்து மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன். அங்கே தாரிகான் பெரிய தபுலா ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் எனக்கு பக்கவாத்தியமாக சாக்ஸஃபோன் வந்து பிரபாகர்னு ஒரு பையன் சாக்ஸஃபோன் வச்சுருக்கான், அதை வச்சு அங்கே வந்து ராகம் தானம் பல்லவி அப்படிங்கிற ஒரு சபா இருக்குது அந்த சாண்டியாகோவில், அங்கே வச்சுருக்கேன். அதே போல் நியூயார்க்கில் வந்து ஒரு பெரிய மியூசிக் சபா ஒன்று இருக்குது, அங்கே வாச்சிருக்கேன். அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து கிஷான சபான்னு ஒன்று இருக்குது, அதில் வாச்சிருக்கேன். பல தடவை அமெரிக்காவுக்கு 3 வருஷம் நான் போய் வந்து அங்கே 6 மாதங்கள் தங்கி பல இடத்துல அமெரிக்காவில் நான் வந்து வாசி எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து அமெரிக்காவில் வந்து கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் இன்னி வரைக்கும் இருக்காங்க. இப்போ பேசும்போது சொன்னீங்க இந்துஸ்தானி மியூசிக்கு நீங்கள் வந்து நல்லாவே வெல் ட்ரெயின்டு. ஆமாம். ஸோ அதுலேருந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுங்களேன். கண்டிப்பாக வாசிக்கிறேன். இது வந்து இந்துஸ்தானியில் நாசிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஜன். இது வந்து இந்த ராகம் வந்து நாசிக்கா அப்படிங்கிற பஜனை வந்து ரமணி சார் வந்து டாக்டர் என் ரமணி கம்போஸ் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட தான் நான் இந்த பஜன்ஸை கற்றுண்டேன். இது இந்துஸ்தானியில் ரொம்ப அத்தியற்புதமான ராகம், தர்பாரி கானடான்னு பேர் இந்த ராகம். தர்பாரி கானடா வந்து புல்லாங்குழல வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அவரிடம் பல வருஷங்கள் நான் புல்லாங்குழல வந்து பல பாடல்கள் கற்றுருக்கேன். அதில் இந்த நாசிகா பஜன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். அதை நான் இப்போ உங்களுக்காக நான் வாசி காமிக்கிறேன். Thank you.
சிவகுமார் சார், உங்களுக்கு சங்கீத சிரோமணின்ற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, அது யார் கொடுத்தது, அதை பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லுங்கள். எனக்கு வந்து 1982 வருஷம் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப், அதாவது டெல்லியில் வந்து சாஸ்திரி பவனில் டெல்லி நேஷ்னல் ஸ்காலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கல்ச்சர் ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இதில் வந்து மியூசிக் கற்றும்போது மாதம் கவர்மெண்ட்டு இந்தியன் கவர்மெண்ட்டு வருஷம் இது மாதந்தோறும் எனக்கு வந்து அந்த காலத்தில் 380 ரூபா மாதம் பணம் அனுப்பிச்சு, நான் வந்து 3 ஆண்டுகள் வந்து இசை கற்றுண்டேன், பிரபஞ்சம் சீதாராம்கிட்ட புல்லாங்குழல் கற்றுண்டேன். அதுக்காக அந்த முடிவு வரும்போது அது ஃபைனல் பரீட்சையெல்லாம் எல்லாம் முடித்து அதுக்கு வந்து சங்கீத சிரோமணிங்கிற டைட்டில் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1977 வருஷம் இசை அடையார் மியூசிக் காலேஜில் வந்து நான் வந்து பயின்றதில் எனக்கு வந்து வாத்திய விசாரதான்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்து டாக்டர் என் ரமணி கொடுத்துருக்கார். இது வந்து நீலா குஞ்சுமணிங்கிறவங்க வந்து சங்கீத சிரோமணிங்கிற டைட்டில் வந்து 1985 வருஷம் கொடுத்துருக்காங்க. 82-85 ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன். சிவகுமார் சார், நீங்கள் 1974 இந்த பயணம் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க மேடையில், உங்களுக்கு நிறைய பாராட்டுகளும் பரிசுகளும் கிடச்சிருக்கும், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொன்னால் நேயர்கள் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு வந்து 1974 நான் புல்லாங்குழல் வாசித்தது, 75 நான் சினிமாவில் ரெக்கார்டிங்கெல்லாம் வாசிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன், 76-77 வந்து எனக்கு வந்து என்னுடைய குருநாதர் வந்து டிஆர் நவநீதம்மா வந்து 77 வருஷம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வந்து எனக்கு அரங்கேற்றம் பண்ணி வச்சாங்க. அது வந்து கோவிலில் தான் அரங்கேற்றம் பண்ணோம், சபாவில் அவள் சான்ஸ் அவ்வளோ கிடைக்காது அப்படின்னு சொல்லி கோவிலில் அரங்கேற்றம் பண்ணாங்க. ஆழ்வார் அது ஆழ்வார் திருநகரில் சிந்தாமணி விநாயகர் கோவில்னு இருக்குது, அதில் 1977 வருஷம் மார்ச் 1ஆம் தேதி எனக்கு அரங்கேற்றம் பண்ணினது. அதில் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் டிஆர் சிதம்பரம்னு வயலின் வாசிக்கிறவர் இருந்தார். அதற்கப்புறம் எனக்கு மிருதங்கம் வந்து என் ராஜம்ங்கிறவங்க வாசித்தாங்க, டாக்டர் என் ரமணி சாரோட சொந்த தங்க அவங்க, அவங்க மிருதங்கம் வாசித்தாங்க. அவர் பிஏ சிதம்பரநாதன்ங்கிறவர் எனக்கு வயலின் வாசித்தார் அரங்கேற்றத்துக்கு. அதை தவிர வந்து எத்தனையோ இடத்துல நான் வாசித்ததுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருவட்டீஸ்வரம்பேட்டைன்னு திருவள்ளிக்கேணி பக்கத்தில் இருக்குது, அங்கே வந்து ஒரு விநாயகர் கோயிலில் வாசித்ததுக்கு மரத்தினால் செய்த மொமெண்டன் ஒன்று, ஒரு சுவாமி ஒரு மொமெண்டன் செய்து அதை வந்து எனக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. 1990 வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கபாலி ஃபைன் ஆர்ட்ஸ்னு சென்னையில் வச்சு நடத்தினாங்க. அங்கே வந்து அந்த கபாலி ஃபைன் ஆர்ட்ஸில் நான் 6 தடவை வாசிச்சிருக்கேன். அந்த தடவை வந்து எனக்கு ஒரு மொமெண்டோ ஒன்று எனக்காக கொடுத்துருக்கார். அதிலேயே ஸ்ரீ கபாலி ஃபைன் ஆர்ட்ஸ் போட்டிருக்கோம், என்னோடய பேர் ஸ்ரீ டிஎன் சிவகுமார்னு அதில் போட்டிருக்கோம். அதை தவிர டாக்டர் என் ரமணி அவருடைய ரமணி ஆர்ட்ஸ் அகாடமியில் நான் வந்து ஒரு 6 வருஷம் புல்லாங்குழல் வாசித்தேன். 1983 ஆரம்பித்து 2008 வந்து ரமணி ஆர்ட்ஸ் அகாடமிங்கிறத வந்து முடிச்சுட்டார். அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, டாக்டர் பிரபஞ்சம் சீதாராமோட நேர பக்கத்தில் உட்கார்ந்து தியாகராஜ உற்சவத்தில் நான் வந்து புல்லாங்குழல் வாசிச்சிருக்கேன். டாக்டர் என் ரமணியோட நான் உட்கார்ந்து நான் பல இடத்துல புல்லாங்குழல் வாசிச்சிருக்கேன். அதை தவிர எல்லா இடத்துலையும் பேப்பரில் எனக்கு நிறைய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, இந்து பேப்பர், அப்புறம் ஸ்டைன் ஆஃப் இந்தியா, அப்புறம் மேகசீனில் வந்து ஃபேமிலிங்கிற புக்கில், ஃபேமிலின்னு ஒரு மேகசீன் இங்கிலீஷ் புஸ்தகம் அதில், அப்புறம் வந்து ஆனந்த விகடன்கிற புஸ்தகத்தில் என்னை வந்து பற்றி காஞ்சி பரமாச்சாரியார் அவர் என்னெல்லாம் சொன்னார் என்ன பண்ணினார்னு என்கிட்ட வந்து கேட்டு 1990 வருஷத்தில் எனக்கு ஆனந்த விகடனில் பேர் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து
கல்கியில் என்னுடைய பேர்லாம் வந்திருக்கு. கல்கி புக்கில் வந்து 1997 அதில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதில் ஒரு பகுதியே ஃபோட்டோ போட்டு புல்லாங்குழலை வந்து ஒரு 20 புல்லாங்குழல் என் பக்கத்தில் வச்சு எல்லாத்தையும் எடுத்து பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான புல்லாங்குழலும் எனக்கு வாசிக்க தெரியும். வெஸ்டர்ன் புல்லாங்குழல் வாசிக்க தெரியும், கர்நாடக சங்கீதம் புல்லாங்குழலுக்கு கையில் இருக்கிற 8 வோல்ட்ஸ் வாசிக்க தெரியும், 6 வோல்ட்ஸில் பேஸ் ஃப்ளூட்டு புல்லாங்குழல் பேஸ் ஃப்ளூட்டு இந்துஸ்தானி வாசிக்கிறதுக்கு பழக்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாம் என்னுடைய குருநாதர்களுடைய அனுகிரகத்தால் நான் இன்றைக்கி எல்லாம் வாசி பல வெளிநாடுகள் பல உள்ளூரில் இருக்கிற சபா எல்லாருக்கும் வாசி காமிச்சிருக்கேன். எனக்கு கத்துன்ற மாணவர்களுக்கு நான் நிறைய இசை கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். நிறைய பேர் என்னிட்ட வந்து புல்லாங்குழல் கற்றுட்டுருக்காங்க, பெண்களும் கற்றுட்டுருக்காங்க, ஆண்களும் கற்றுட்டுருக்காங்க. பயணம் இன்னும் தொடரட்டும், இன்னும் பல பரிசுகள் பாராட்டுகள் வந்து குவியட்டும். நீங்கள் பேசும்போது மலையாள படத்தை பற்றி பேசுனீங்க, தமிழ் படத்தில் ஏதாவது நீங்கள் இசைக்குழுவில் ஏதாவது வச்சுருக்கீங்களா தமிழ் சினிமாவுக்கு? சினிமா படத்தை தமிழ் படத்தில் வந்து என்னை வந்து நான் மலையாள படத்தில் நிறைய வாசிச்சிருக்கேன். அப்புறம் தமிழில் வந்து சுவாமி ஐயப்பெல்லாம் வாசிச்சிருக்கேன்னு ஒரு மியூசிக், அதாவது நான் முன்னாடியே சொன்னேன், இளையராஜாவோட வந்து நிழல்கள் படத்தில் வந்து நான் புல்லாங்குழல் வாசிச்சிருக்கேன். ஆமாம், நிழல்கள் நிழல்கள் ரவிங்கிறவர் தான் அதில் ஹீரோவாக நடிக்கிறார். நிழல்கள் ரவி அதில் நடித்த முதல் படம். அதில் வந்து இந்த நான் வந்து அதில் இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாட்டுக்கு நான் பின்னணி புல்லாங்குழல் வாசிச்சிருக்கேன். அந்த பாடல் வந்து கவிஞர் வைரமுத்துவோட முதல் பாடல் அது தான். அந்த பாட்டை கொஞ்சம் அப்படி புல்லாங்குழல வாசி காட்டுறேன். நல்லது, சந்தோஷம். இந்த பயணம் 4000 மாணவர்களுக்கு மேலே நீங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்கீங்க. கர்நாடக இசையில் புல்லாங்குழல் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாக உங்களுடைய அட்வைஸ் சஜஷன் இசையில் வந்து எல்லாரும் கற்றுக்க வேண்டியது என்னன்னாக்க, நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்னென்னா, கர்நாடக சங்கீதம் கொஞ்சம் கஷ்டமானது. அதை வந்து முறைப்படி, அதாவது ரொம்ப, அதாவது அதை வெளியில் தள்ளாதபடிக்கு முறைப்படி நம்ம வந்து வாத்தியார்கிட்ட கற்றுட்டோம்னா இந்த கர்நாடக சங்கீதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பரிமளிக்கும். இப்போ வயலின் வீணை நீங்கள் கற்றுட்டுருக்கீங்க, நல்லா பயிற்சி பெற்று அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. மேடை கச்சேரி எதாவது பண்ணியிருக்காங்க? வயலினில் மேடை கச்சேரியெல்லாம் ஏறல சார், வீணையும் ஏறல. ஏன்னா அதெல்லாம் கற்றுண்டது 3 வருஷத்து காலத்துக்குள்ளே கற்றுண்டே. நான் வந்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்னு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கல்ச்சர் ஸ்காலர்னு சொல்லி அதில் தான் இந்த சங்கீத சிரோன்மணி டைட்டில் கிடைச்சிது. ஸோ அது வந்து 3 வருஷ காலம் வந்து குறைஞ்சது 5 வருஷ காலம் அதுக்காக நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன். அதில் ஏன்னா இன்டர்வியூ கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா 40 பேர் 1 வருஷத்துக்கு செலக்ட் பண்ணுவாள். அதில் வந்து புல்லாங்குழலுக்கு கிடைக்கிறது வந்து 5வது வருஷம்தான் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் புல்லாங்குழலில் பல பாடல்களில் வாசிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிரியமான ஒரு பாடலை வாசிக்குவோம். நான் வந்து இப்போ வாசிக்க போகிற ராகம் வந்து கானடான்னு பேர், கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப மிக ஃபேமஸான ராகம் அது வந்து. அப்புறம் அலைப்பாயுதே கண்ணாங்கிற பாட்டை நான் வாசிக்க போகிறேன், அதுவும் ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான். அது வந்து கானடா ராகம் ஆதித்தாளம், இயற்றியவர் வந்து ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருங்கிறவர் இயற்றியிருக்கார். Thank you.
பாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்ற அருமையான பாட்டை அவர் வாசிக்க கேட்க உள்ளோம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, பாடலாசிரியர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள், இசையமைத்துள்ளவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இந்த பாடலை நான் புல்லாங்குழலில் வாசிக்க இருக்கிறேன். என் அறிமுகம் படுத்தினதுக்கு மிகவும் நன்றி. நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு. நன்றி சார், எனக்கும் மிக்க சந்தோஷம். அருமையான ஒரு நிகழ்ச்சியை எனக்கு ஜி கிறிஸ்டி மூலமாக நடத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.